ஒடிசா ரயில் விபத்தில் உயிரிழந்தவர்களில் பலரது உடல்களை அடையாளம் காண மரபணு பரிசோதனை செய்வதிலும் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. 288 பேர் உயிரிழந்த நிலையில் 90 உடல்கள் மட்டுமே அடையாளம் காணப்பட்டு உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. எஞ்சிய உடல்களை மரபணு பரிசோதனை மேற்கொண்டு அடையாளம் காணும் பணியை புவனேஸ்வர் எய்ம்ஸ் மருத்துவமனை மேற்கொண்டு வருகிறது. ரயில் விபத்தின் போது உடல்கள் ஒன்றுடன் ஒன்று நசுங்கி கடுமையான முறையில் சேதமடைந்துள்ளதால் அவற்றை தனித்தனியாக பிரித்து மரபணு பரிசோதனைக்கான மாதிரிகளை எடுப்பதிலும் சிக்கல் இருப்பதாக சொல்லப்படுகிறது. 18 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடிய பெரிய குளிர்பெட்டிகளில்தான் உடல்களை நீண்ட நாள் வைத்திருக்க முடியும் என்கிற நிலையில் அதிக எண்ணிக்கையிலான உடல்களை குளிர்பெட்டியில் வைப்பதில் சிக்கல் இருப்பதாக மருத்துவர்கள் கூறுகின்றனர். இந்நிலையில் மரபணு பரிசோதனைகளை மற்ற எய்ம்ஸ் மருத்துவமனைகளிலும் செய்ய புவனேஸ்வர் மாநில எய்ம்ஸ் மருத்துவமனை நிர்வாகம் முடிவு செய்துள்ளது.